லலிதாம்பிகையே ஒரு அவதாரமாக வந்து அந்த அசுரனை வந்து அழித்தாருன்ற ஒரு வரலாறு இருக்கு. இந்த அம்மா வந்து சித்தர்களோட அதிதேவதைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து இந்த அம்மா வந்து வாழை தாய் என்ற இன்னொரு பெயரும் இருக்கு. ஒரு சின்ன குழந்தை வடிவிலான ஒரு சிலை வந்து அவர் கையில கிடைக்குது. வாழை தாயை பற்றி வந்து கரூரார் வந்து அப்பவே சொல்லி எழுதியிருக்காரு அவரோட பாடல்கள்ல. குழந்தை பாக்கியத்தை தரவள் பாலாம்பிகை. சத்குருவே சரணம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரஞ்சனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாலாம்பிகை, பால திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுது. ஒரு குழந்தை வடிவிலான ஒரு பெண் தெய்வத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அம்மா வந்துட்டு பண்டாசுரர் என்ற ஒரு அசுரனை வதம் செய்ய லலிதாம்பிகையே ஒரு அவதாரமாக வந்து அந்த அசுரனை வந்து அழித்தாருன்ற ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும். பாலாம்பிகை என்பது வந்துட்டு 8 வயது முதல் 9 வயதில் வரை இருக்கிற ஒரு சின்ன பெண் குழந்தையை வடிவிலான ஒரு அழகிய முகம் வந்து இந்த தாய்க்கு இருக்குது. இந்த அம்மா வந்து சித்தர்களோட அதிதேவதைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வழிபடையக்கூடிய முதன்மை பெண் தெய்வம் வந்து பால திரிபுர சுந்தரி, இந்த பாலாம்பிகை. சித்தர்கள் வந்து இந்த அம்மா வந்து வாழை தாய் என்ற இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த அம்மாவோட வரலாறு பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் நிமிலி என்ற கிராமத்தில் இந்த அம்மாவோட வரலாறு, இந்த அம்மாவோட கோயில் எல்லாமே வந்து அங்கே அமைய பெற்றிருக்கு. ஒருத்தர் சுப்பிரமணிய சாஸ்திரின்றவரோட வீட்டில் தான் இந்த அம்மாவோட கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னர் சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் வந்துட்டு ராஜராஜேஸ்வரி தாயை வந்து வணங்கிட்டு வராங்க. அவங்க பரம்பரையாக வம்சா வழியாக வணங்கிட்டு வர்றவங்க. அந்த சாஸ்திரியோட கனவில் வந்துட்டு ஒரு சின்ன பெண் குழந்தை வந்து அந்த இரவு வந்து அந்த அம்மா பெண் குழந்தை வந்து கனவுல வந்துட்டு நாளைக்கு வந்து இந்த குசத்தலை ஆற்றில் வந்துட்டு நான் வந்து உனக்கு கிடைப்பேன், என்னை வந்து வச்சு நீங்கள் வழிபட ஆரம்பிக்கணும்னு வந்து ஒரு சொல்லிட்டு போயிருக்காங்க. ராஜராஜேஸ்வரி தாயை வந்து தினமும் வழிபடக்கூடியவங்க அவங்க வீட்டில். இப்போ இந்த சாஸ்திரி என்ன பண்ணியிருக்காரு, மறுநாள் வந்து அதே மாதிரி அந்த ஆற்றுக்கு போயிருக்கார். போயிட்டு தேடியிருக்காரு, அப்படி எந்த ஒரு சிலையும் கிடைக்கல. இப்போ இவர் மனசுக்குள்ளே ஒரு இது, நம்ம கனவுல வந்து சொன்னது வந்து பொய்யா, நம்ம வணங்குற தெய்வம் தானே வந்து சொல்லியிருக்கு குழந்தை வடிவில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாளும் போய் தேடி இருக்காரு. ரெண்டாவது நாளும் கிடைக்கலையாம். திரும்ப மறுபடியும் வந்துட்டு சரி இன்னைக்காவது நம்ம போவோன்ட்டு திருப்பி தாயாரை வணங்கிட்டு போய் தேடும்போது கையில் அழகாக அந்த ஆற்றில் வந்து சின்ன ஒரு சுண்டு விரல் சைஸில் தான் அந்த அம்மாவோட சிலை இருக்குன்றது வந்து சொல்கிறாங்க. அந்த கோயிலில் இன்னுமும் அந்த அம்மாவோட சிலை வந்து வச்சு வழிபட்டுருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை வடிவிலான ஒரு சிலை வந்து அவர் கையில் கிடைக்குது. அதுதான் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி பெண் குழந்தையை வந்து தெய்வமாக வணங்குறாங்க. அவ்வளோ ஒரு பெரிய சக்தி அந்த அம்மா கையில் இருக்குது. அவர் அதை எடுத்துகிட்டு போய் வச்சு வணங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கனவில் தோன்றிய ஒரு பெண் குழந்தையோட வடிவம் வந்து அந்த சிலையில் வந்து இருந்திருக்கான். 8 வயது குழந்தையாக பெண் குழந்தையாக இருக்கும். அப்போ அவர் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வரலாறு எப்படி வந்ததுன்னா, சித்தர்களில் வந்து 17வது சித்தர் கரூராக இருக்கார். அந்த கரூர் சித்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அவரோட பாடல் வரியில் வந்து அப்போவே எழுதி வச்சுருந்துருக்காரு, ஒரு ஆறு வரும், ஒரு ஆற்றின் வழியில் ஒரு வீதி வரும், வீதி வழியில் வந்து ஒரு வீடு வரும், வீட்டில் வந்து என் வாழை வந்து குடியிருப்பாள், கொழு இருப்பாள்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இந்த வாழை தாயை பற்றி வந்து கரூரார் வந்து அப்போவே சொல்லி எழுதியிருக்காரு அவரோட பாடல்களில். அதே மாதிரி இந்த அம்மா வந்து கடைச்சி கொழு படி மாதிரி தான் அந்த கோயிலில் வந்து அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த கொழு படியில் அந்த அம்மாவை வச்சு வணங்கிட்டு வராங்க. நல்ல சக்தி அந்த அம்மாவுக்கு. சித்து வேலைகள் எல்லாம் செய்வா. ஒரு குழந்தையை எப்படி வந்துட்டு சுட்டித்தனமாக இருக்குதோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சுட்டியாக வந்துட்டு அந்த அம்மா வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுவா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கனவுல வந்து அந்த அம்மா வந்துட்டு ஒரு பெண் குழந்தையாக வந்து எல்லாருக்கும் நம்ம நினச்சது நடக்கணும், அந்த அம்மாவை முழுமையாக சரணடையணும்னா அந்த அம்மாவோட வாக்கெல்லாம் வந்து கனவுல வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் இப்பயும் போய் பார்க்கலாம். பூர நட்சத்திரம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு விசேஷமான நட்சத்திரம்.
சித்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். எல்லா சித்தர்களுமே 18 சித்தர்களும் இப்போ இருக்கிற ஒரு சித்தர்களும் இந்த அம்மாவை தான் வந்து தெய்வமாக வச்சு வணங்க, வாழை தாயை தான் ஃபஸ்ட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே எதனா ஒரு தேவைகள்னா முக்கியமாக இந்த அம்மா அருள் பாவிச்சிருக்கிறது வந்து திருமண தடை. இப்போ நிறைய பேர் வந்து திருமணம் வந்து நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி திருமண தடையை போக்கக்கூடியவள் பாலாம்பிகைன்னு சொல்கிறாங்க. குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு, எவ்வளவோ டாக்டர்ஸை பார்த்துட்டோம், எவ்வளோ இது பண்ணுறோன்னு சொல்கிறவங்க, குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியத்தை தரவள் பாலாம்பிகை. மூணாவது வந்து நம்மளோட கஷ்டங்கள் என்ன நினச்சி வந்தோமோ, ஒரு குழந்தையை போல் நம்ம மனசை வந்து லேசாக்கி நம்மளோட கவலைகளை எல்லாம் மறக்க செய்பவள்ன்றது வந்து ஒரு இது. இந்த அம்மாவுக்கு பூஜைகள்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து விசேஷமாக ஆடி வெள்ளியில் வச்சு வழிபடுறாங்க அந்த அம்மாவை. அப்புறம் பூர நட்சத்திரத்தில் தோன்றியவள்ன்றதுனால அந்த நட்சத்திரத்தை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து வருடத்தில் ஒரு முறை பிறந்த இதுவாக ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு அந்த அம்மாவுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணிட்டு வராங்க. நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா சாக்லேட்டு தான் வைக்கிறாங்க அந்த கோயிலில். எல்லாருமே கொண்டு வந்து சாக்லேட், அதாவது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, அந்த அம்மாவை தேடி அங்கே ஒரு ஜாதி மத இது இல்லாமல் அந்த கோயிலில் போய் எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து பாலாம்பிகை. மிக அழகான குழந்தை வடிவிலான தெய்வம். இப்போ நீங்களும் வந்துட்டு இப்போ கொலு வரப்போகிறது, கொலுவில் வீற்றிருப்பாள்ன்றது வந்து சித்தரின் வாக்கு. ஸோ நீங்கள் அந்த கொலு டைமில் இந்த நவராத்திரி கொலுவில் வந்து அந்த அம்மாவோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சுட்டு, குழந்தைங்க படிப்பில் தடை ஏற்படுது, குழந்தைங்க படிக்காமல் இருக்குது, திருமணம் ஆகாதவர்கள், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இந்த அம்மாவை வச்சு சாக்லேட்டை வச்சு வழிபட்டு கும்பிட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. பென் வச்சு கும்பிடுறாங்க நிறைய பேர், நோட் புக்கு, பென்னு, இந்த மாதிரி திருமணம் ஆகாதவங்க அங்கே வந்து அந்த அம்மாவை வழிபடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப அற்புத சக்திகள் வாய்ந்த ஒரு தெய்வம் பாலாம்பிகை. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி போய் நிமிலியில் அந்த அம்மாவை வந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், நீங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். இந்த பாலாம்பிகை வந்து 10 தலைமுறையாக அவங்களோட குடும்பத்தில் வந்து வழிபட்டுட்டு வராங்க. 300 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ராஜ ராஜேஸ்வரியை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவை வச்சு வழிபட்டு 10 தலைமுறையினர் இன்னும் கடந்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நல்ல சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. பெண்ணால் தோன்றிய ஒரு தெய்வம், ஆனால் ஆண் அருளால் வந்ததுன்னு வந்து நம்ம சுப்பிரமணிய சுவாமி முருகரை சொல்லுவோம். ஆணோட நெற்றிக்கண்ணில் வந்தது பெண் தெய்வம் இல்லாமல், அதே மாதிரி பெண்ணோட சக்தியால் வந்தது முழுமையாக தோன்றியவள் வந்து பாலாம்பிகை. ஒரு பெண் தெய்வமால முழுக்க முழுக்க வந்து அவதரித்தவள் பாலாம்பிகை. இந்த அம்மாவை வழிபடுறவங்க வந்து வாழ்க்கையில எல்லா தடைகளும், திருமணமாகட்டும், மேற்கல்வி படிக்கணும் அப்படின்றவங்க வந்து கல்வியை வேண்டி இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா நல்ல காரியங்களும் என்ன உங்க வேண்டுதலா இருந்தாலும் இந்த ஒரு ஆலயம் வந்து வழிபட்டீங்கன்னா முழுமையா அதோட பலன் வந்து கிடைக்கும்ன்றதுல ஒரு ஐயமும் இல்லை. ஐப்பசி மாதம் கூட இந்த அம்மாவோட விசேஷமான நாட்கள் வந்து ஐப்பசி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி கிழமைகளில் வந்து வீட்டிலே இருந்து வழிபடலாம் இந்த தெய்வத்தை. உங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்க அனுபவங்களை வந்து அந்த கோயிலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த கோயிலே வந்து விழுந்து அந்த அம்மாவை பார்த்தவொன்னே விழுந்து அழுதுருக்கார், ஏன்னா இதே தெய்வம் என் கனவுல வந்துட்டு எனக்கு காட்சி அளித்தது, இந்த மாதிரி கோயிலுக்கு வர சொல்லிட்டேன், நாளையும் வர சொல்லி அப்படின்றது அந்த நெகிழ்வு அவரோட மனசில் இருந்தது. அங்கே வந்து வந்து பூஜை முடித்த உடனே அவர் பார்த்து வந்து ரொம்ப நெகிழ்ந்தாராம். இது இல்லாமல் அந்த சுப்பிரமணிய சாஸ்திரி குடும்பத்திலேயே வந்து அவங்க மனைவியாருக்கு வந்து அந்த அம்மா வந்து கனவுல வந்து இன்னைக்கு ஒருத்தர் வருவாங்கன்னு சொன்னால் அந்த வெண்ணிற ஆடை அணிந்து வருவாங்க, இல்லை சிகப்பு நிற ஆடை அணிந்து ஒருத்தர் வருவாங்கன்னு சொன்னால் அவங்க நம்பாமையும் இருக்க முடியாதான். கரெக்டாக எல்லாம் பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நெய்வேத்தியம் எல்லாம் ஆயிடுமா, ஒரு அம்மா வந்து அதே வெண்ணிற ஆடையோ இல்லை கனவில் வந்து சொன்ன மாதிரி சிகப்பு நிற ஆடையோ அணிந்து ஒருத்தங்க வருவாங்களாம். அது வந்து அதே மாதிரி அந்த அம்மா வரணும்னு நினச்சா மட்டுமே அந்த கோயிலுக்கு நம்ம போக முடியும். அந்த அம்மா வந்து இவங்க தான் வரணும், இன்னார் இன்ன தேதிக்கு வரணுன்றது வந்து முன்னாடியே அந்த அம்மா நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வரணுன்றது வந்து நீங்கள் வேண்டி அந்த அம்மாவை வாழைத்தாயை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த அம்மாவோட பாக்கியம் வந்து பரிபூர்ண பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று. நம்பிக்கையுடன் வழிபடுங்கள்.